வணக்கம் நண்பர்களே, எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு காலையில் வாக் போகும்போது எங்கள் அப்பார்ட்மெண்ட் காம்ப்ளெக்ஸில் சுதந்திர தின நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருந்தது. அதை போய் அங்கே நின்று பார்க்கக்கூடிய, அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சி அது பங்குபற்று விட்டு தொடர்ந்து நான் நடந்து கொண்டிருக்கும் போது எனக்கிட்ட என்னிடம் தோன்றிய சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். சுதந்திரம் என்பது என்ன? நாம் இன்னொரு நாட்டுக்கு அடிமையாக இருக்கிறோம். ஆனால் நிறைய காலம் அடிமையாக இருந்த பிறகு தான் நமக்கே தோணுகிறது, நாம் இன்னொருவருக்கு அடிமையாக இருந்து கொண்டிருக்கிறோம் என்பது. நாம் தொடர்ந்து அடிமையாக இருக்க தேவையில்லை. நம்மை நாமே ஆளக்கூடிய ஆற்றலும் அறிவும் நமக்கு இருக்கிறது என்கின்ற எண்ணம் நமக்கு தோன்றுகிறது. இப்ப நம்ம சுதந்திரத்தை கேட்கிறோம், இது என் நாடு, நானே இதை ஆண்டு கொள்கின்றேன் என்று. அவங்க கொடுக்க மறுக்கிறாங்க. வருகிற போது சுதந்திர போராட்டம் இருக்கு. அந்த சுதந்திரத்துக்காக போராடுறாங்க. பல லட்சம் மக்கள் உயிரிழக்கிறார்கள், சிறைக்கு செல்கிறார்கள், உடல் காயப்படுகிறார்கள், நோய்வாய்ப்படுகிறார்கள். இத்தனைய பல லட்ச மக்களின் தியாகத்துக்கு பிறகு அந்த சுதந்திரம் கிடைக்கும். அப்ப இந்த சுதந்திரத்துல நாம் என்ன சொல்லுகிறோம் என்றால், இது என் நாடு, இந்த என் நாட்டை வாழக்கூடிய என்னால முடியும் அப்படின்னு சொல்றோம். அதே நேரத்துல நாம ஒன்றை மட்டும் ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும், அந்த சுதந்திரத்தோட வருவதுதான் பொறுப்புணர்ச்சி. ஃப்ரீடம் கம்ஸ் வித் ரெஸ்பான்சிபிலிட்டி. அது வரைக்கும் நாம ஒரு பொறுப்புணர்ச்சி இல்லாம இருந்தோம், யாரோ நம்ம ஆண்டு கொண்டு இருந்தார்கள். ஆனால் இது எனது நாடு, நான் ஆள வேண்டும், இதை நன்றாக ஆள வேண்டியதும், இந்த நாட்டு மக்கள் நன்றாக இருக்க வேண்டியதும் எனது பொறுப்பு என்கின்ற மிகப்பெரிய பொறுப்பு உணர்ச்சி நமக்கு வருகிறது. அதற்காக நாம் என்ன செய்கின்றோம்? நம்மை ஆளக்கூடியவர்களை, நாம் எல்லோராலும் இந்த நாட்டை ஆள முடியாது என்பதற்காக நமது பிரதிநிதிகளாக நாம் நிறைய பேரை இந்த தேர்ந்தெடுக்கிறோம். தேர்ந்தெடுத்து அவங்க கிட்ட நாம் அந்த பொறுப்பை கொடுக்குறோம், நீங்களாம் வந்து எங்களை ஆட்சி செய்யுங்க, இந்த நாட்டை ஆளுங்கள் என்று. அத்தோடு நம்மளோட பொறுப்பு முடிந்து விடுகிறதா என்றால் இல்லை. நாம் ஒவ்வொருவரும் இந்த நாட்டின் மன்னர்கள் என்கின்ற ரீதியிலே நாம் ஒவ்வொருவருக்கும் இந்த நாட்டின் மீது பொறுப்பு இருக்கின்றது. எவ்வளவு சுதந்திரம் இருக்கிறதோ அவ்வளவு தூரம் பொறுப்பும் இருக்கிறது. சின்ன சின்ன விஷயங்கள்லே கூட, ஒரு ஒரு தெருவிலே குப்பையை கொட்டாமல் இருப்பதிலே இருந்து, நினைத்த இடத்திலே எச்சி துப்பாமல் இருப்பதிலே இருந்து, நினைத்த இடத்திலே சிறுநீர் கழிக்காமல் இருப்பதிலே இருந்து, இது மாதிரி சின்ன சின்ன பொறுப்புகள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் நிறையவே இருக்கிறது. அப்படி அந்த பொறுப்புகளை நாம் ஒழுங்காக முறையாக ஈடேற்றும் பொழுதுதான் நாம் உண்மையான சுதந்திரத்தை அனுபவிக்கின்றோம் என்று நாம் சொல்லலாம். அப்போ இது நாம் நம்மளுடைய வாசல் முன்னால் யாராவது வந்து குப்பை கொட்டுவதை நாம் விரும்புறதில்லை. ஆனால் நாமளே கூட நாம் குப்பை கொட்டுவது இல்லை. ஆனால் தெருவிலே நாம் கொட்டும் போது, அல்லது ஒரு காரில் போகும்போது ஒரு ஷட்டரை கீழே இறக்கிட்டு ஒரு குப்பையை வீசிட்டு போகிறதுக்கு நாம் என்றைக்குமே தயங்குறது இல்லை. அப்படி என்றால் நாம் பொறுப்பில் இருந்து விலகுகிறோம் இல்லையா? ஸோ நாம் ஒவ்வொருவருக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. அந்த பொறுப்பை ஒவ்வொருவரும், இது எனது நாடு, எப்பொழுது எனது வீடு என்று நான் நினைத்து எனது வீட்டுக்கு எந்த ஒரு கேடும் வராமல் நான் காத்து கொள்ள விரும்புகிறேனோ, அதுபோல இது எனது நாடு என்கின்ற நினைப்பிலே இந்த நாட்டுக்கு எந்த விதமான கேடு, சின்ன சின்ன விஷயங்கள்லே, ஒரு 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 என்வாயன்மெண்ட்டை பார்த்துக்கொள்றதாகட்டும், ஏன் இந்த குப்பை கொட்டுறதாக கூட, அது என்னுடைய நாட்டோட என்னுடைய தெருவோட அழகை கெடுக்கிறதுன்ற போது நான் அதை செய்யாமல் இருக்கணும். இது போல ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் சின்ன சின்னதாக நிறைய பொறுப்புகள் இருக்கிறது. அந்த ஒவ்வொரு பொறுப்புகளையும் நாம் உளமாற நினைத்து நாம் பொறுப்புணர்ச்சியோடு அதை ஈடேற்றும் பொழுதுதான் இந்த சுதந்திரத்துக்கு உண்மையான மதிப்பு கிடைக்கிறது, உண்மையான அர்த்தம் கிடைக்கிறது. ஆகவே அதை மனதிலே கொண்டு நாம் எல்லோரும் பொறுப்புணர்ச்சியோடு இருந்து இந்த சுதந்திரத்தை அர்த்தமிக்க முறையிலே கொண்டாடலாம். மீண்டும் ஒரு முறை எல்லோருக்கும் இனிய சுதந்திர தின நல்வாழ்த்துகள். இந்த காணொளி பற்றிய உங்கள் கருத்துக்களை பதிவிடுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி. மீண்டும் சந்திப்போம். என்றும் அன்புடன் உங்கள் சுப்பிரமணிய செல்வா.